ஹைட்ராபாத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு பார்த்தோம்னா லும்பினி பார்க் இந்த லும்பினி பார்க் வந்து நைட் டைமில் போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வந்து நிறையா ரைட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டேன்ஸ் அதெல்லாம் வந்து நைட்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் டேயில் போகிறத விட இதில் வந்து நைட் போகிறத ப்ரிஃபர் பண்ணுங்கள் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து டென் ருப்பீஸ் வாங்குறாங்க அடல்ட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் வாங்குறாங்க இதுக்குள்ளே வந்து நமக்கு லைட் ஷோ தனியாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எயிட்டி ருப்பீஸ் பே பண்ணணும் இந்த பார்க் வந்து ஹுசைன் சாகர் லேக்குக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பெரிய புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் பார்க் இருக்கும் இந்த ஹுசைன் சாகர் லேக் பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் லேக் ஸோ இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு நம்ம போட்டிங் போகலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்க் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ப்ளேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்கும் ஃபுட் கோர்ட்ஸும் உள்ள நிறையா இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்தில் கட்டியிருக்காங்க மூணு ஹெக்டேர் லேண்ட் பரப்பளவில் அதை கட்டியிருக்காங்க அப்போது வந்து ரெண்டரை கோடி செலவாக இருக்குது இதை கட்டுறதுக்கு இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நமக்கு போட்டிங் அதுக்கப்புறம் லேசர் ஷோ லேசர் ஷோவோட ஃப்யூ கிளிப்பிங்ஸ் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அதில் கார்டன்லாம் நிறையா இருக்குது அதையும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதில் நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்குது அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ் அங்கே பண்ணலாம் இப்போ வந்து செக்யூரிட்டி வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து டூ தௌசண்ட் செவன் ஆகஸ்ட்டில் வந்து இங்கே இந்த லேசர் ஷோ நடந்துட்டுருக்கிறப்போ ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தது ட்வின் பாம்பிளாஸ்ட் வந்து ஹைதராபாதில் நடந்ததுனால அதுக்கப்புறம் வந்து செக்கிங் வந்து பண்ணுவாங்க மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஐ திங்க் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க ஸோ இந்த லேசர் ஷோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து த்ரீ டி லேசர் ஷோ ப்ளஸ் இதில் வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் மியூசிக்கல் ஃபவுண்டெயினும் வந்து சேர்த்துருக்கும் இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த ஃபவுண்டெயின் சேர்ந்ததுக்கப்புறம் லேசர் ஷோவும் அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு ஷோஸ் உண்டு வந்து இதுக்கு விசிட் பண்ணுங்க நைட் வந்து நைட்ல வந்து ரெண்டு ஷோஸ் உண்டு ஒன்னு வந்து லும்பினி பார்க்ல இருக்கும் இன்னொன்னு வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டில் இருக்கும் அங்கேயும் வந்து மியூசிக் அண்ட் லைட் ஷோ இருக்கும் ஹைதராபாத்ல இருந்தீங்க அப்படின்னா டூ டேஸ் நைட் வந்து நைட்டில் இந்த லும்பினி பார்க்கும் கோல்கொண்டா ஃபோட்டோ விசிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இது வந்து ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சீட்ஸாக நமக்கு இருக்கும் ஸோ நம்ம அங்கே உட்காந்து பார்க்கலாம் பின்னாடி வந்து நமக்கு மியூசிக் போயிட்ருக்கும் இது வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹாஃப் அன் ஹவராக போர் போரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நம்ம வந்து ஃபுட் ஸ்டாலில் வந்து நம்ம எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டே கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டிங்லாம் போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்போ நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் போல் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே உள்ள ஃபன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் ஷோ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த லேசர் ஷோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லைட் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டேன் ஷோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து நமக்கு அந்த லேசர் ஷோ வரும் இது வந்து நம்ம நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி வந்து நமக்கு ஏழை ஏரியிலையும் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ இருக்குது ஆனால் அங்கே லேசர் ஷோ கிடையாது ஸோ அதோட லிங்க் தேவைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹைதராபாத்தில் வந்து நமக்கு வேறு என்னென்ன ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது நல்லா சீப்பான ரூம் ஸ்டே எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதை முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து லேசர் ஷோலே வந்து ஹைதராபாத்தோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து காட்டுவாங்க எப்படி ஹைதராபாத் இந்த ஃபார்ம் ஆச்சு எந்தெந்த கிங்ஸ் எல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உள்ளே நமக்கு காட்டுவாங்க எல்லாமே வந்து அந்த லேசர் ஷோ மூலமாகவே காட்டுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஷோ இது ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஃபஸ்ட் வந்து ஸ்பேஸ் பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் காட்டுவாங்க அதுக்கப்புறம் போக போக நிறைய டிஃப்ரெண்ட்டான லைட் கலர் காம்பினேஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோவாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்டில் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்ணிலே தான் எல்லா லைட்டும் பட்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மிடில் பேக்கில் உட்காந்திங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹைட்ராபாத்தோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ இந்த லேசர் ஷோட கிளிப்பிங்ஸையும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்களும் ஹைதராபாத் போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த லும்பினி பார்க்கு விசிட் பண்ணி பாருங்கள்